ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது வந்து மலேசியா வாசுதேவன் அவருடைய பிறந்தநாளான இன்று அவருடைய நினைவை போற்றும் வகையில் அவருடைய சிறந்த ஒரு 10 பாடல்களை உங்களுக்கு அளிக்க இருக்கின்றோம். இந்த 10 பாடல்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல்கள், திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற பாடல்கள். நிறைய பாடல்கள் இருக்குது, பட் இருந்தாலும் இந்த 10 பாடல்களை உங்களுக்கு வழங்குவது, அதுவும் இந்நாளில் வழங்குறதுலாம் நான் ரொம்ப பெருமை கொள்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த தளம் உங்களுக்கு பிடிச்சதா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் விரிவான பாடல் தொகுப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டே டியூன் ஜாக்கி சினிமாஸ். ஜுவல்ஸ் லோக்கல்ல ஆர்டர், ப்ரீ ஆர்டர் இதெல்லாமே வந்து செஞ்சுட்டு இருக்கோம். இந்த வருஷத்துல இருந்து அப்ராடு ஆர்டர்ஸே நம்ம வந்து எடுத்து பண்றோம். அப்ராட் ஆர்டர்ஸ், பல்க் ஆர்டர்ஸுக்கெல்லாம் வந்து ஜாக்கிசினிமாஸ் நம்பர் வந்து தொடர்பு கொள்ளுங்க. இந்த 10 பாடலை எதை விடுப்பது, எதை தொடுப்பது அப்படின்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் பண்ணியிருந்தாலும் இந்த 10 பாடல்கள் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த 10 பாடல்கள் வந்து 1, 2, 3 அப்படின்னு சொல்கிறத விட இந்த பாடல்களை வந்து உங்களுக்கு வந்து 2 வரியாவது பாடினா தான் உங்களுக்கு அதை பார்த்து தெரியும். பட் கர்ணகுடரமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. நீங்களாம் பாடாத அப்படின்ற கமெண்ட்டுகளை தவிர்க்கலாம், எனக்கே தெரியும். அது நீங்கள் சொல்லணும் அவசியம் இல்லை, ரைட்? ஸோ இப்போ 10வது இடத்தை பிடித்த திரைப்படம் வந்து தர்ம யுத்தம். இளையராஜா அவருடைய இசையில் ஜானகம்மாவோட பாடின ஒரு பாட்டு இது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு இது. ஆகாய கங்கை பூந்தேன் மலர் சூடி பொன்மான் விழி தேடி மேடை கட்டி மேளம் தட்டி பாடுதே மங்களம் நாடுதே சங்கமம். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடல் வந்து முன்னிறவிலையோ இல்லை பின்னிறவிலையோ இந்த பாட்டை வந்து நீங்கள் எப்போ கேட்டாலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஹார்ட் ஃபீலிங்ஸாக இருக்கும்பொழுது உங்கள் மனதை வந்து இலகுவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாடல் இது. இந்த பாடல் வந்து 10வது இடத்தை பிடிக்கின்றது. அடுத்தது 9வது இடத்தை பிடித்த பாடல் எது அப்படின்னா, இதுவும் ஜானகம்மா கூட சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் இளையராஜாவோட இசையில் பாடல். இந்த பாடல் வந்து ஒலிக்காத வீடுகளே கிடையாது அந்த காலகட்டங்களில். அதுவும் இல்லாமல் ரேடியோவில் அடிக்கடி ஒளிபரப்பக்கூடிய ஒரு பாடல் இது. ஸோ இந்த பாடல் என்னென்னா, இந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது ஆடி கண்ணே அழகு பெண்ணே காதல் ராஜாங்க பறவை தேடும் ஆனந்த உறவை சொர்க்கம் என் கையிலே. இந்த பாட்டு ஆரம்பிக்கிறப்பே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திடுப்புனு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அது ரெக்கார்டிங் மிஸ்டேக்கா இல்லை அப்போ என்னன்னு தெரியல. நீங்கள் இந்த பாட்டை கேட்டிங்கன்னா இதை பற்றின உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. இந்த பாடல் 9வது இடத்தை பிடித்திருக்கின்றது. அடுத்ததாக 8ஆம் இடத்தை பிடிக்கக்கூடிய திரைப்படம் வந்து ராசாயன உண்ணநம்பி படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் அவர்கள் அந்த சித்ரா பாடின பாடல் இசை இளையராஜா. இந்த பாடலும் வந்து ரேடியோவில் வந்து சலிக்க ஓடந்தது. அது மட்டும் கிடையாது, மினி பஸ் டவுன் பஸ்களில் இந்த பாடல் ஒலிக்காத என்ன சொல்கிறது, மினி பஸ் டவுன் பஸ்ஸே கிடையாதுன்னு சொல்லலாம். மிக முக்கியமாக கிராமிய பாடல்கள் அப்படின்னா, அதுவும் வந்து மாமனை எல்லாம் வந்து சீன்ற பாடல்கள், அதே மாதிரி மச்சி நிச்சய சீன்ற பாடல்கள், முறப்பொண்ணை சீன்ற பாடல்கள் அப்படின்னா வந்து மினி பஸ்லேயும் டவுன் பஸ்லேயும் தனியார் பஸ்லேயும் இடம் பெற்றுடும். அந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான பாட்டு இது. என்ன பாட்டு அப்படின்னா, கம்மா கரவோரம் கண்ணு ரெண்டும் தேடும் சும்மா ஒன்று பார்த்தா சொக்கு பொடி போடும். ஓஹோஹோ, அது நல்லாயிருக்கும், ஃபஸ்ட் கிளாஸான சாங்கு. ஸோ இந்த பாடல் வந்து 8ஆம் இடத்தை பிடித்திருக்கின்றது. அடுத்ததாக 7வது இடத்தை பிடித்த திரைப்படம் வந்து ஆண் பாவம். இந்த படத்தில் வந்து மலேசிய வாசுதேவன் அவர்கள் மற்றும் சித்ரா ரெண்டு பேரும் பாடின பாட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் இளையராஜாவுடைய இசை தான். இந்த பாடல்கள் எல்லாமே வந்து டூரிங் டாக்கீஸில் அந்த காலகட்டங்களில் பிரபலமான பாடல்கள். இது வந்து ஒலிக்காத காது குத்தி கிடையாது, ஒலிக்காத திருவிழாக்கள் கிடையாது. ரொம்ப அற்புதமான பாடல். என்ன பாடல்னா, குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே வாமயிலே ஒரு பூஞ்சோலையே உனக்காகத்தான் பூத்தாடுதே வா. சரியான பாட்டு, ஃபண்டாஸ்டிக்கான சாங்கு. ஸோ இந்த திரைப்பட பாடல் வந்து 7ஆம் இடத்தை பிடித்திருக்கின்றது. அடுத்ததாக 6ஆம் இடத்தை பிடித்த திரைப்படம் வந்து முதல் மரியாதை. இளையராஜா அவர்களுடைய இசையில் ஜானகி அவர்களோடு மலேசிய வாசுதேவன் அவர்கள் பாடிய இந்த பாட்டு. 40 கடந்தவர்கள், அதாவது 30-40 கடந்தவங்க அப்போ இந்த படம் வந்தபொழுது, முதல் மரியாதை வந்தபொழுது சைக்கிளில் போகும்பொழுது முணுமுணுக்காத உதடுகளே கிடையாது,
தனிமையில் கிராமப்புறங்களில் வயல் வேலைகள்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுதுலாம் இந்த பாட்டை வந்து முணுமுழுக்காத 40 வயதை கடந்தவர்களே இருக்காது. ஒரு வேட்டி சட்டை கட்டின்னு போயிட்டு இருப்பாங்க, பாட்டை இந்த பாட்டை வந்து பாடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். 30-40 கடந்தவர்கள் என்ன பாட்டு பாடினாங்க அப்படின்னா, வெட்டி வேறு வாசம் விடலை புல்ல நேசம், வெட்டி வேறு வாசம் விடலை புல்ல நேசம், பூவுக்கும் வாசம் உண்டு பூமிக்கும் வாசம் உண்டு, வேருக்கு வாசம் வந்ததுண்டோ மாணி, வெட்டி வேறு வாசம் வெடலை புள்ள நேசம். இந்த பாட்டு வந்து ரொம்ப அற்புதமான பாட்டு. வாசுதேவன் சார் வந்து ரொம்ப கேஷுவலாக, என்ன சொல்கிறது, ஒரு உள்ளுக்குள்ளே புழுக்கத்தில் இருக்கிறவன் பாடினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து இதில் வந்து எடுத்துருப்பாரு. அதுவும் முக்கியமாக இந்த வரி வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும். புத்தி கட்ட தேசம் பொடி வச்சு பேசும், சாதி மத பேதம் எல்லாம் உன்னவங்க செஞ்ச மோசம், வெட்டி வேறு வாசம். டாஸுக்கான சாங்கு. இந்த பாடல் வந்து 6 இடத்தை பிடித்திருக்கின்றது. ஸோ அடுத்ததாக 5 இடத்தை பிடித்த திரைப்பட பாடல் எதுனா, ஒருவர் வாழும் ஆலயம். இந்த திரைப்படத்தில் வந்து மலேசிய வாசுதேவன் அவர்கள் மற்றும் சித்ரா பாடின பாட்டு. ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு. ஒரு 11 மணிக்கு மேலே இந்த பாட்டை நீங்கள் கேட்கும்பொழுது என்ன சொல்கிறது, அப்போலாம் வந்து ரேடியோவில் வந்து சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறது டேப்ரிக்காரில் இந்த பாட்டை வந்து ஓட விட்டுட்டு கேட்டுட்டு படுக்கிற ஒரு என்ன சொல்ற வாழ்க்கை முறை ஒன்று இருந்தது. அதில் வந்து ரொம்ப ஃபேமஸான பாட்டு இந்த பாட்டு. மலையோரம் மயிலே விளையாடும் குயிலே, விளையாட்ட சொல்லி தந்ததாறு, விளையாட்ட சொல்லி தந்த ஆறு. ரொம்ப அற்புதமான பாட்டு. இது வந்து 5 இடத்தை பிடித்திருக்கின்றது. அடுத்ததாக 4 இடத்தை பிடித்த திரைப்படம் வந்து என்ஜிஓன் பாடுது, மலேசியா வாசுதேவன் அவர்கள் ஜானகி பாடின பாட்டு. இது வந்து காலேஜில் அந்த டைமில் காலேஜ் டேஸில் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய இளைஞர், நான் அப்போலாம் குட்டி பசங்க, இந்த பாட்டை வந்து என்ன சொல்கிறது, திரும்ப திரும்ப ஏஸ் சைடு ஃபுல்லாகவே இதே பாட்டே இருக்கும், பி சைட்லேயும் இதே பாட்டு, திரும்ப திரும்ப இந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப இந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். முக்கியமாக காதலில் ஏமாந்தவங்க இந்த பாட்டை வந்து அதிகமாக கேட்டிருப்பாங்க. இன்னொன்று, இப்போ வந்து காதல் ரொம்ப இலகுவாயிடுச்சு. அன்றைய காலகட்டங்களில் காதல் வந்து தோத்துச்சு, நம்ம அழுதுறவங்களாம் நிறைய பேர் இருக்கு, நிறைய அண்ணன்கள்லாம் அழுதுட்டான் பார்த்துருங்க இந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு. கட்டி வச்சிக்கோ எந்த அன்பு மனச, தொட்டு வச்சிக்கோ உந்தன் சொந்த மனச, இந்த நேரம் பொன்னான நேரம், வந்து கல்யாண காலம்மா. கொஞ்சம் குரல்லாம் கொஞ்சம் மன்னிச்சுக்கிறோம். ஆனால் இந்த பாடல் அன்றைக்கி வந்து ரொம்ப மாமரத்தில் உட்காந்துட்டு பொறுமையாக ஓரமாக உட்காந்து பாடிக்கிட்டு இருப்பான், என்னென்னு பார்த்தா ஏமாந்துருப்பான். ஸோ அதுக்கப்புறம் இது ஏன் இதுக்கு இந்த பாட்டுக்கு இவ்வளவு வேல்யூஸ் அப்படின்னு குட்டி பையனாக இருக்கும்பொழுது யோசிக்கும் பொழுது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது என்ன காரணம் அப்படின்ட்டு. இது வந்து அந்த பொண்ணு ஏமாந்து போகும், அதனால் ஒரே அழுக சாங்கு. பட் இந்த பாட்டு வந்து அப்போ எல்லோரும் கேட்டு ரசித்த பாடல், அதனாலே இது வந்து ரொம்ப பிடித்த ஒரு பாடலும் கூட. ஸோ அடுத்ததாக 3 இடத்தை பிடித்த திரைப்படம் சொல்ல துடிக்குது மனசு, இளையராஜா அவருடைய இசையில் மலேசியா வாசுதேவன் அவருடைய சோலோ சாங் இது. ஆக்சுவலி இந்த பாடல் என்னென்னா, எல்லாருமே இந்த படத்தில் வந்த பூவே செம்பூவே யேசுதாஸ் குரலில் வந்து அந்த பாட்டு தான் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்னுவாங்க, ஃபேவரெட்னுவாங்க. பட் இந்த பாட்டு வந்து எனக்கு இன்னும் அந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. இது ஒன்று தனநனநனநன ஹோ, அந்த பாட்டு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், அது ரொம்ப பிடிக்கும். பட் மெலோடிஸில் வந்து அந்த பாட்டை விட இல்லை, ஏன்னா எனக்கு ஒரு இது இருக்குது, எல்லோரும் கேட்குறத விட நான் ஒரு பாட்டு தனியாக கேட்பேன். ஸோ இந்த பாட்டு வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும்னு வச்சுக்காங்களேன். குயிலுக்கு ஒரு நேரம் இருக்குது, கூ கூ அது கூ கூ கூ, அது குரலுக்கு ஒரு நேரம் இருக்கா கூ கூ, அது மாதிரி சார் நல்ல அற்புதமான வரும். இதில் ஒரு அற்புதமான ஒரு வரி வேணும். ஒரு மானிடத்தில் என் மனசை கொடுத்து பின்னே தவிச்சேன், வயசோடு வந்ததெல்லாம் விலங்கலையே, அப்போது விளங்காத கேள்விக்கெல்லாம் விட வருதே இப்போது, கருப்பும் இல்லை வெளுப்பும் இல்லை, கண்ணில் தானே பேதம் இருக்குன்ட்டு ரொம்ப அழகாக கம்யூனிசத்தை வந்து ரொம்ப அழகாக
சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த பாட்டு வரிகளில். ரொம்ப அற்புதமான பாடல் இது. சொல்ல துடிக்கிற மனசு திரைப்படத்திலே வந்து இந்த பாட்டு வந்து கொஞ்சம் யூனிக்கான சாங், அதுவும் வந்து வாசுதேவன் அவர்களுடைய சோலோ சாங்கு. இந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான பாடிட்டோம்னு வச்சுட்டு. ஓகே, ஸோ அடுத்ததாக இரண்டாம் இடத்தை பிடித்த பாடல் எதுனா, ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பாடல், இனிய ஒரு சங்கீதம் திரைப்படத்தில் அவருடைய சீல சித்ரா அவர்களோடு பாடிய இந்த பாட்டு, ஏத்தமய ஏத்தம் பாட்டு தான். இந்த பாட்டும் டவுன் பஸ், தனியார் பஸ்கள், கிராமப்புறங்கள் ஓடக்கூடிய தனியார் பஸ்களும் இந்த பாட்டு வந்து ஒலிக்காத பாடல்களே, அதாவது பஸ் பேருந்தே இல்லைன்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, எந்த பாடல்கள் எல்லாம் வந்து கிராமிய மனம் கமழக்கூடிய, அதாவது உழவர்களை சம்மந்தப்படுத்தக்கூடிய, விவசாயிகளை சம்மந்தப்படுத்தக்கூடிய, மாமா மச்சி மச்சினை மச்சினிச்சி மாமன் பொண்ணு இந்த மாதிரி பாடல்கள்லாம் வந்து இந்த கிராமப்புற வண்டிகளில் வந்து ஓடி ஓடி ரொம்ப ஃபேமஸாக பாட்டு. இதுவும் முக்கியமாக இந்த பாடல்கள்லாம் வயல்வெளிகளில் போகும்போது இந்த பாட்டை கேட்கும்பொழுதே அவ்வளோ இன்பமாக இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஏத்தம் ஐயா ஏத்தம் ஏலோலங்கடி ஏத்தம் ஐயா ஏத்தம், இந்த பாட்டு வந்து ரொம்ப அற்புதமான பாட்டு. இதில் வந்து ஒரு ஒரு இந்த கோவணத்தில் காசு இருந்தால் கோழி கோவ கூட ஒரு பாட்டு வரும்பொழுது ஒரு விவசாயினுடைய இதுவும் அழகாக சொல்லுவாப்புல. கோவணமும் இல்லை கையில் காசும் இல்லை, பாட்டு வருதே என்ன உள்ள, கோயில் சேல போல ஒன்ன கண்டதால் ஏத்தங்கெடுதே கன்னிப்புள்ள. ஸோ என்ன அற்புதமான வழி பா, அதுவும் நீங்கள் வயல்வெளிகளில் போகும்போது இந்த பாட்டை கேட்டு போகிறப்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த பாட்டு. ஃபண்டாஸ்டிக்கான சாங். ஸோ அதனால தான் இது வந்து ரெண்டாம் இடத்தை பிடித்திருக்கின்றது. ஸோ முதலிடத்தை பிடிக்கக்கூடிய பாடல் எது அப்படின்னு ஆர்வமாக இருக்கீங்க. முதலிடத்தை பிடிக்கக்கூடிய பாடல், அதுவும் மலேசிய வாசுதேவன் அவருடைய பிறந்தநாளில் இன்றைக்கி வந்து இந்த பாட்டை வந்து நான் வந்து சொல்லலைன்னா அதனால தான் அது முதலிடம். மைக்கேல் மதன காமராஜனில் இளையராஜ அவருடைய செயலில் ஜானகி அவர்களோடு வாசுதேவன் அவர்கள் பாடிய இந்த பாட்டு தான் வந்து முதலிடம். இந்த பாட்டு வந்து ஒரு காமெடியான ட்ராக்காக எடுத்துகிட்டு போனாலும் ரொம்ப கேஷுவலான ஒரு பாட்டு, ஒரு ஜாலியான பாட்டு, மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும்போது போது இந்த பாட்டை வந்து கேட்கறதுல வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அது குத்தால சுகவாசம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாங்கு, டோன்ட் மிஸ் இட். இந்த பாட்டு வந்து இந்த 10 பாடலும் உங்களுக்கு வந்து கொடுத்ததில் வந்து நான் வந்து இன்னைக்கு. ஸோ இந்த 10 பாடல்களை மலேசிய வாசுதேவன் அவருடைய பிறந்தநாளில் இந்த பாடல்கள் நினைவு கூறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த எபிசோடு அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய கருத்துக்கள், இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குது, ஒரு 10 பாட்டு மட்டும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபேவரட்டான சாங் அப்படின்றதுனால எடுத்து இந்த மாதிரி பண்ணது. ஸோ நிறைய பாடல்கள் இருக்குது, அப்புறம் 20 போகலாம், அப்படி அப்புறம் 30 ஆகும், இதுவே பாட்டு 1, அப்புறம் 2 எப்போ வரும்னு கேட்பீங்க. ஸோ இந்த நாளில் இந்த பாட்டு வந்து ரொம்ப அற்புதமான பாட்டு. ஸோ டோன்ட் மிஸ் இட். இந்த பாட்டை வந்து எல்லாத்தையும் கேட்டுவிட்டு உங்களுடைய கருத்துக்கெல்லாம் பின்னாடி தெரியப்படும். உண்மையிலே வந்து காந்த குரலோன் அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு மலேசிய வாசுதேவன் அவர்கள் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் கூட மலேசிய வாசன் குரல் வந்து ஒரு ஒரு தனி ஒரு 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 ஈர்ப்பு இருக்குங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து அவர்களுக்கான ஒரு பாடலாகவே நான் சொல்லுவேன். உண்மையிலே அவருடைய குரலில் வந்து ஒரு ஈர்ப்பும் தனித்துவமும் இருக்கிற ஒரு விஷயம். வேற என்ன, விரைவுறதுக்கு முன்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.